என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிரா, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிரா. சாயிரா ஜெய ஜெய சாயிரா, சாயிரா ஜெய ஜெய தாயும் தந்தையும் நீ தானையா, தாங்கிடு பக்த குறை நீயே ஐயா. தாயும் தந்தையும் நீ தானையா, தாங்கிடு பக்த குறை நீயே ஐயா. வருவேன் உனை தேடி நான் தானையா, பாபா வருவேன் உனை தேடி நான் தானையா, வருவேன் உனை தேடி நான் தானையா. வந்தால் கை கொடுப்பாய் நீயே ஐயா, வந்தால் கை கொடுப்பாய் நீ தானையா. காடு மலையாவும் நீ தானையா, கண்டேன் உன்னுருவம் நான் தானையா. காடு மலையாவும் நீ தானையா, கண்டேன் உன்னுருவம் நான் தானையா. கருணை கடல் என்றும் நீ தானையா, சாயிராம் கருணை கடல் என்றும் நீதானையா, கருணை கடல் என்றும் நீதானையா. கடைசி மூச்சு வரை நீதானையா, என் கடைசி மூச்சு வரை நீதானையா. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம், என் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் சாயிராம், மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சாயிராம். வீட்டில் சுற்றி வச்சுருக்கேன். சரி, அதனால் எனக்கு பண்ணி சந்தோஷமாக வாங்கி தருங்க. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, அது படம் தரவே இல்லை. ஏன் தேவை? அது தேவையே இல்லை. ம், ஏன் தேவையே இல்லைன்னா அதை கொடுத்து தான் வரணும்னு அவசியமே கிடையாது. அதான் அதோட அமைப்பு. இந்த இடத்துல நான் பெருமையாக எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? அமைச்சு கொடுத்தவங்களுக்கு வந்துச்சு வர, அந்த அமைப்பு உருவாயிடுச்சு, அது நடந்தே தீரும், தாமதமே இல்லாமல், அதனால் அது நடக்கும் அப்படியே. சரி சரிங்களா? சரி, சந்தோஷம்,
உங்களுக்கு எதுக்கு பணம் வேணும்? மொபைல் கொண்டு வராமல் போயிட்டேன். உங்கள் வயசு எனக்கு 30 பணம் 22 51 வயசில் இன்னைக்கு குழந்தை பிறகுனிலே பலமாக இருக்கார் பார்த்துட்டீங்களா? நேற்று டெஸ்ட் அனுப்பியிருக்காரு, பிஏவோடு அனுப்பியிருக்காரு. அந்த உயிரணுக்களோட வேகத்தை 15 இருந்தால் அப்புறம் 54.5 இருக்கான். கண்டிப்பாக அடுத்த வரும்போது அனுப்பி சொல்கிறேன். அந்த வீடியோவோட வச்சுருக்காரு. நேற்று போய் டெஸ்ட் எடுத்தது, குழந்தையே இல்லை. ஆனால் வயசு 51 இன்னைக்கு 41 நல்லா பார்த்துக்கிறேங்க. அடுத்த மாதம் வரும்போது அவங்க குழந்தைங்களோட இங்கே வந்து சேருவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கே சொல்லிட்டாங்க அவருக்கு 51 அந்த அம்மாவுக்கு 41. அடுத்த மாதம் இங்கே வரும்போது குழந்தையோடு தான் வருவாங்க, தர்ப்பம் தரிச்சிட்டுன்ற நிலையில் தான் வருவாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே சுகம் தான். சரிங்களா? அதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷம். நீங்களும் அவங்க மட்டும் சாப்பிடும் சாப்பிட இல்லையா? சரிங்க. நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ நாளும் பாட்டாக படிச்சுன்னு இருந்தேன், சொல்கிற பேச்சு மதிக்கத்தில் இதெல்லாம் அடங்கிறதே கிடையாது, அடங்கிறதே கிடையாது. எண்ணங்கள் சுகமாக இருக்கணும் முதல்ல. எண்ணங்கள் சுகமாலாம் அந்த பக்கு கூட சேர்க்க மாட்டேன். நான் யாருக்காக சொல்கிறேன்? அப்புறம் நல்லா இருக்கும். எண்ணங்கள் சுகமாக இல்லையே, இவங்க நல்லா இருந்தால் யாருக்கு நல்லது? அவங்க நல்லதா? இவங்க நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லது, நீங்க நல்லா இருந்தா அவங்களுக்கு நல்லது. அப்போ செய்யற வேலை எப்படி செய்யணும்? நிறைவா செய்யணும். நிறைவு இல்லாம செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ள எந்த கணக்குமே போடக்கூடாது. உள்ளுக்குள்ள எந்த கணக்கும் போட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு இடத்துல நம்பிக்கை அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணும். நம்பிக்கைக்கு துரோகமா நடக்கக்கூடாது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கின்றது உங்களுக்கு புரியும். அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். எல்லாருக்கும் வளர்ச்சி இருக்கணும் தான், ஆசை இருக்குது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது வந்து பழகியே வளர்ந்துக்கலாம், பழகியே வளர்ந்துக்கலாம். தனித்து வளர்க்கணும்னா எண்ணங்கள் வேண்டாம், அது வளர்ச்சியை கொடுக்காது, சந்தோஷத்தை இடம் தருவீங்க. அது அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. நான் யாரையும் நான் பேசுறது உங்களுக்கு புரியும். நீங்கள் தூக்கத்தில் என்ன யோசிச்சுனாலும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும், வருத்தப்படக்கூடாது. நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் தானே வளர்ந்துருவீங்க. வளர்த்தும் வேறு வழி கிடையாது. சரிங்களா? வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். எண்ணங்கள் நிறைவாக வச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எண்ணங்களை நிறைவாக வச்சுக்கணும். சரிங்களா? காரணம்லாம் சொல்லக்கூடாது. குடும்ப சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, காரணம்லாம் சொல்லக்கூடாது. எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும். உங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன சந்திக்க சொல்லுங்கள். சரி, எல்லாமே மாறிடும். பகவான் ஐயாவுடைய நேரடி சீடர் பக்தர் எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் தான் நமக்கு ஐயாவே அறிமுகப்படுத்தினாரு. ஆனால் இப்போ என்ன மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க மக்கள்? எல்லா பிரச்சனையும் ஃபோன் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்கிறது தெரிவித்தும் ஃபோன் பண்ணுறாங்க. பிரச்சனை சரியாயிடுத்து, உடல்நிலை சரியாயிடுத்து, சந்தோஷத்தை தெரிவித்தும் ஃபோன் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு முறை வந்தாலே பிரச்சனை தீர்மானு கேட்குறாங்களா? ஒரு முறை வந்தா பிரச்சனை தீருமா? அது அவங்கவுங்க விருப்பம். ஐயா வந்து யாரையும் இங்கே வானே சொல்றது கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து வாங்கிக்கணும்னு தான் சொல்றாங்க. இருக்கிற இடத்துல இருந்து வாங்கிக்கிறதுனா எப்படி? போட்டோ பார்க்கணுமா இல்ல வீடியோ? மனதார கேட்கலாம், கேளுங்கன்னு சொல்றா இல்லைங்களா? அதுதான் சும்மா ஆனா ஆனா அப்படிங்கிறது வேற. வாங்க வந்து இது உணவருந்திட்டு போங்க அப்படின்றது வேற. இது இது ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஆத்மபூர்வமா உங்களுக்கு மனசில் ஒரு கஷ்டம்னா மட்டும் எல்லாம் உள்ளே போய் கஷ்டப்படுறாங்க. அதே ஒரு சந்தோஷத்தை ஒரு வேணுன்ற தேவையை கடவுள்கிட்ட வரம் வரம் கேட்கறதுக்கு வந்து உள்ளே போக மாட்றாங்க. இது என்ன செய்ய மாட்டியா அப்படின்றாங்க. அப்படியே இந்த மாதிரி கஷ்டம்னும் போது அவள் ஆள் மனசுனா மக்களுக்கு என்னென்னு தெரியல. கஷ்டம்னா மக்களுக்கு ஆள் மனசுனா என்னன்னு தெரியல. ஒரு அடுத்த சந்தோஷமாக கேட்கறதுனா கஷ்டமாக இருக்கும்போது கடவுளே எனக்கு காதல் போட்டே கேட்க, இதை தான் ஆள் மனசு. இது உள்ளே போய் கேட்டாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். பகவானுக்கு என்ன மாதிரி ஒரு அபூர்வ சக்தி? பகவானுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன மாதிரி அபூர்வ சக்தி? எல்லா சக்தியும் இருக்குது. நான் எதனா சொல்றது இருக்கு, எல்லாமே அபூர்வ சக்தி தான் அவங்ககிட்ட இருக்கு. அவங்களே ஒரு அபூர்வ சக்தி தான். இப்போ யாரை பார்த்தாலும் வந்து பகவானை பார்த்தேன் பிரச்சனை தீர்ந்தது, டிவி வாங்கினாலும் சரி, ஒரு காலேஜில் சேர்க்கணுனாலும் சரி, பகவான் கிட்ட கேட்டுதான் முடிவு எடுப்பேன்றாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து பேசுவேன். குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து தான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினச்சி வருத்தப்பட்டது உண்டு. சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் கண் கலங்கியதும் உண்டு. குழந்தைகளோட
உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு சிறு ஒரு கேட்க வந்தார் ஒருத்தர், அப்பயே கண் கலங்கிட்டாங்க. அதெல்லாம் நான் முதல் தடவை அப்பதான் பார்த்தோம். நாங்க எப்பனா ஒரு தடவை அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி விஷயத்துக்கு கண் கலங்கியதும் உண்டவங்க. அது இப்ப பகவான் கிட்ட பொறுத்தவரையில பல முறை வர சொல்லுவாரா எப்படி? அவர் யாருமே வர சொல்ல மாட்டாரு. அவர் வர சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வந்தே ஆகணுன்ற கட்டாயம், அவங்க வர சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துதான் வந்துதான் அதை சரி பண்ணிட்டு போகணும். ஏன்னா வரம் ஒரு விஷயத்த அமைச்சு கொடுக்குறாங்க, பிரபஞ்சத்துல இருந்து ஒரு சக்தி அமைச்சு கொடுக்கணும், அதை அவங்க தான் கேட்கணும். அவங்களுக்கு அவங்க சார்பா வேற யாரும் கேட்க முடியாது, அவங்க கிட்ட கொடுக்கவும் மாட்டாங்க. அது சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் அது வாங்கணும், அதுக்காக மட்டும்தான் அவங்க இங்க வரணும். இப்ப சம்பந்தப்பட்ட மக்கள் நேரடியா வந்தாதான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியுமா? யாருக்கு என்ன தேவையோ நமக்கு பசிச்சா நம்ம தானே சாப்பிடணும், பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டா நம்ம பசி, அந்த மாதிரி தான் இது. ஆமா, மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான். சில பேர் போன் எடுத்த உடனே கஷ்டத்தை பரபடான்னு சொல்றவங்களாம் இருக்காங்களா? ஆமாங்க, இருக்காங்க இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே நீங்க பொறுமையா பதில் சொல்லுவீங்களா? எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்க என்ன கேள்வி கேட்கறதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்றாங்களோ அந்த கேள்வியை மட்டும் அவங்க கேட்டுங்கன்னா போதும். அவங்களோட வாழ்க்கையை வரலாறு எல்லாருமே சொல்றாங்க, அது நமக்கு தேவையில்லை. அவங்களோட வாழ்க்கை வரலாறு தேவையில்லை, அவங்களோட கேள்வி என்னவோ அந்த கேள்வியை மட்டும் கேட்டா போதும். எதனால இது ஆச்சு அப்படின்ற அவங்க வாழ்க்கை வரதான் ஐயாவே சொல்லிடுவாங்க. இப்ப பாக்குற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்லுங்க? பாக்குற மக்கள் நாங்க அடைஞ்ச இன்பத்தை இந்த மக்கள் எல்லாரும் அடையணும், அதுக்காக தான் இந்த பதிவு. இன்னைக்கு நம்ம பகவான் ஐயாவோட இருக்கோம். இப்படி காட்டுப்பா, இந்த ரோடு பார்த்து வச்சுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடம், அமைதியா இருக்கக்கூடிய வந்து ஆசிரமம், அதாவது ஃபார்ம் ஹவுஸ் கூட கிடையாது, ஆசிரமம். இங்க பகவான் ஐயா வந்து நிறைய மக்களை சந்திக்கிறாரு. நிறைய மக்களுடைய வேண்டுதலுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சந்திக்கிறதுக்கும் ஐயா பிளான் பண்றாரு, பண்றாருல்ல பண்ணுவாரு. என்னைக்கு ஐயா சந்திக்கிறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதான் என்னைக்கு இருக்க மாட்டாங்க, அதான் எல்லா நாளும் நீங்க இருக்க மாட்டாரு. என்னைக்கு அவர் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அவருக்கு உண்டான முழு பலனை நீங்க அனுபவிங்க. இன்னைக்கு ராஜ் வெப் நியூஸ்ல நம்ம கல்பாகத்துலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கோம். இப்போ டைம் கிட்டத்தட்ட 8 மணி ஆக போகுது. நான் காலையில் 8 மணி கிளம்பினோம், இப்போ 8 ஆக போகுது. இன்னைக்கு காலைல டிஃபனே சாப்பிட்டது ஒரு 10-10:30 தான் சாப்பிட்டோம். மதிய லஞ்சு அதுவும் 4 மணிக்கு சாப்பிட்டோம். அன்டைமில் சாப்பிட்டு அந்த டைமில் ஓடுறதான் எங்களுடைய வேலை. இது வந்து எந்த வியாபாரமும் கிடையாதுங்க, ஆன்மீகத்தை யாருமே வியாபாரம் பண்ண முடியாது. அதனால் வந்து வியாபாரம் கிடையாது, சேவை மனப்பான்மையோடு பண்ணுறோம். இப்போது நாங்கள் ஒரு மெம்பர்ஸுக்கு 1000 ரூபா பணம் வாங்குறோன்னா ஒரு நாளைக்கு 5000 ரூபா செலவாகுது ஆவரேஜாக. இதுக்கெல்லாம் வந்து எங்களோட மணியை சேர்த்து தான் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்து தான் கோடீஸ்வரன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வந்து இதை புரிந்து கொள்பவர்களுக்கு தெரியும், புரியாதவர்களுக்காக தான் இந்த பதிவே. இப்போ பாருங்கள், காலையில் 8 மணிக்கு கிளம்புனா இப்போ நைட்டு 8:12 உழைச்சிருக்கிறோம். இனிமேல் தான் வீட்டுக்கே போய் நான் சாப்பிட்ணும் குளிச்சுட்டு. கொரோனா நேரத்தில் கூட ரிஸ்க் எடுக்கிறேன்னா உங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவுகளை எடுத்து போடுறதுக்கு. எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. அதனால் இதை வந்து சில பேர் கேலி கிண்டலாக இருக்கலாம், இது வியாபாரம் கிடையாது. நான் காசு கொடுக்குறேன், நீங்கள் பதிவு எடுத்துன்னு தாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ பதிவு எடுக்கிறது. ஒரு சில இடத்துல கேமராவை ஷூட்டிங் எடுக்கிறதுக்கே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. சில பேர் கேமரா பார்த்தோன்னே ஆஃப் பண்ணுன்றாங்க. இன்னும் சில பேர் கேமராவில் என்னை காட்டாதுன்றாங்க. இவ்வளோ பிரச்சனைங்க நடுவில் தான் இந்த பதிவே எடுத்து போடுறோம். இது வந்து மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன கஷ்டம்னு. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும், ஒரு சில மக்கள் தான் எங்கள் கையில் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஒரு சில மக்கள்லாம் என்கொயரி கேட்டு வச்சுருவாங்க, யார் எது பண்ணாலும் சரி. சில நல்ல உள்ளங்கள் பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து பழம் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க எங்கள் பேர் சொல்லி அப்படின்றாங்க. சாப்பாடு கொடுக்கறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிடுறோம். அதை எடுத்துக்கின்னு 2-வீலரில் வச்சு எப்படி ஒரு சாப்பாடு எடுத்து போக முடியும்? காரில் எடுத்து போகிறதுக்கும் கஷ்டம், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு சாப்பாடு எடுத்துமே கொடுக்கறதுக்கே 5 பேர் 6 பேர் வேலை பார்க்கணும், அப்போ தான் ஒரு சாப்பாடு எடுத்துமே கொடுக்க முடியும். ஒரு 10 மணிக்கு அந்த வேலையை ஆரம்பித்தா தான் 1 மணிக்காக சாப்பாடு அவங்ககிட்ட போய் சேரும்.
இல்லாட்டி அதுவும் கஷ்டம்தான். இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிக்கின்னு வண்டி டிராஃபிக் காட்டுப்பான், இவ்வளோ டிராஃபிக்லேயும் போயிட்டு வர்றோம். இன்றைக்கி எங்கே கல்பாக்கு வரையும் போய் வந்திருக்கோம். பார்க்குறவங்க எளிதாக சொல்லிடலாம், ஆனால் அது எடுத்து போடுற எங்களுக்கு தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். நீங்கள் பகவான் அவர்களுடைய பதிவை பார்த்துருப்பீங்க, அது வந்து சில பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம், சில பேருக்கு ஒன்றும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு நினைக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும், உங்களுக்கு நேரம் கரெக்டாக இல்லாட்டி எதுவுமே கரெக்டாக இல்லை, யாருமே சரியில்லைன்ற ஃபீல் வரும். இதுதான் ஆன்மீகம். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி, சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கு நன்றி, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுறவங்க வாங்க எங்கள் கூட ஒரு நாள் ஷூட்டிங் வாங்கன்றோம். சொல்கிறது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். 8 to 8 நேரங்காலம் பகாம முளைக்கிறது தான் மீடியா வேலையே, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு யூடியூபுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், வாங்க நல்ல விஷயங்களை கொண்டு போவோம். இது கிண்டல் பண்ணுறவங்களுக்கு கேலி பண்ணுறவங்களுக்கு கிடையாது, எங்களை ஓரளவு ஊக்கப்படுத்துகிற மக்களுக்கான பதிவு இது.